எல்லாம் ஓவரா பில்ட் அப் குடுத்துறாங்க, ரொம்ப பெருசா எதிர்பார்க்காதீங்கனா. பேசாம நான் இங்க இருக்கிற நீங்க இங்க வந்துருங்கடா, நீங்க பேசுங்க டயலாக். முதல்ல உங்க காலேஜில் வரும்போது செம்ம சைலண்டா இருந்தது, சரி பசங்க ரொம்ப நல்ல பசங்க போலது கிளாஸ்ல உட்காந்து. ஆனால் உங்க சேர்மனே வந்து ஸ்டூடெண்ட் மாதிரி இல்லை, இட் லுக்ஸ் வெரி யங். நான் கூட ஏதோ இந்த சின்ன சொல்லுவாங்க, இந்த எலெக்ஷன் செலக்ட் பண்ண வச்சிருக்க தலைவர், ஸ்டூடெண்ட் தலைவர் அவர் தான் நினச்சேன். அவரை நான் சூப்பராக பேசினார், ஒரு கண்டிப்பு இருந்து, பட் ஐ திங்க் சூப்பராக இருக்கும் காலேஜ் ஸ்டேடியம். நீங்கள் எல்லாருமே ஸோ ஸ்வீட், பொண்ணுங்களாம் ரொம்ப அழகாக இருக்கீங்க, பசங்களாம் செம்ம கெத்தாகிறீங்க. ஒன்றா அட்வைஸ்லாம் பண்ணுறது எனக்கு ஒன்றும் இல்லை, பட் நான் ஒன்று வந்து தலை சொல்கிறேன்டா. இல்லை ஏதோ என்னை பற்றி நல்லதாக நாலு வார்த்தை சொல்லிட்டாங்க, நானும் உங்களுக்கு அட்வைஸ் ஏதாவது பண்ணிட்டு போயிடுறேன்னா வந்து தெரியும். பட் இட்ஸ் நாட் அட்வைஸ், என்னவா நாங்கள் ஆனால் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருங்க. பட் இன்னொருத்தோட இன்ஸ்பிரேஷன் இல்லை மோட்டிவேஷன் அதெல்லாம் இன்னொருத்தட்டு வந்து வருமானம் எனக்கு தெரியல. எனக்கு யாரும் இன்ஸ்பிரேஷன் மோட்டிவேஷன் யாருமே கிடையாது. முதல்ல அது அவசியமானு முதல்ல எனக்கு தெரியல, ஏன்னா நீங்கள் யாரும் குழந்தைங்க இல்லை, முதல்ல எல்லாம் பெரிய பசங்க. ஸோ உங்களுக்கு அட்வைஸ் ஒன்று பண்ணணும் எனக்கு தெரியல. பட் ஒன்று ஒன்று தான், அந்த சீக்கிரமாக லைஃப்பில் செட்டில் ஆகணும் அந்த மாதிரி எண்ணத்தெலாம் தூக்கி போட்டு உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுங்கள். ஒரு 35 வயசு வரைக்கும் தான் அதுக்கான இருக்கும், ஏன்னா அதுக்கப்புறம் காலம் வந்து இந்த 15 வருஷம் நீங்கள் சம்பாதிக்கிற இந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்கள் லைஃப் அதுக்கப்புறம் ஆசைப்பட வைக்கும். ஸோ இந்த 15 வருஷம் கண்டிப்பாக ஜாலியாக இருங்க, அதுக்காக ரொம்ப சின்சியராக அப்படிலாம் ஓடி ஆடி வேலை பார்க்கணும் அப்படிலாம் சொல்லவே இல்லை. லைஃப் என்ஜாய் பண்ணுங்கள், அதே சமயத்தில் உங்கள் ப்ரொஃபஷனல் நேசிங்க. அது உங்களுக்கு இன்ஜினியரிங் பிடிச்சா இன்ஜினியரிங் தான் இருக்கணும்னு எந்த அவசியம் இல்லை. நான்லாம் பிகாம் படித்தேன், அக்கௌண்ட்டாக இருக்குன்னு சொல்லி தான் நான் படிக்கும்போது, காலேஜ் படிக்கும்போது வந்து ஆடிட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணேன். ஏன்னா எனக்கு படிக்கும்போது மண்டையில் ஏறலை நான் எதுவுமே. ஸோ எனக்கு ப்ராக்டிக்கல் தான் புரியும், நான் படிக்கும்போது அக்கௌண்ட்ஸ் மேக்ஸ் ஒரு அளவு போடுவேன், பட் தேரிலாம் அதை வேஸ்ட் நான் மொக்க. ஸோ நிஜமா என்னை பொறுத்த வரைக்கும் படிப்புக்கும் ப்ரொஃபஷன் சம்மந்தமாக இல்லை, சம்மந்தமாக இருக்கான்னு தெரியல. பட் லைஃப் தான், நம்ம ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும், இன்னொருத்த ஸ்டைல் அது லைஃப்பில் காப்பி அடிக்குமான்னு தெரியவில்லை. எல்லாருக்கும் தனித்தனி கைரக இருக்கிற மாதிரி தான் அது. உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் கண்டிப்பாக இருக்கும், அது ரிலீஸ் பண்ணுறதுனா டைம் எடுக்கலாம். மொழியை மற்றவங்களோட கம்பேர் பண்ணி உங்கள் லைஃப் எப்பவுமே அப்படி லீட் பண்ணாதீங்கன்னு எனக்கு தோணுது. இது அட்வைஸ் இல்லை, தயவு செஞ்சு அப்படி எடுத்துக்காதீங்க. அவன் செட்டில் ஆகிட்டான், நான் இன்னும் செட்டில் ஆகல அப்படிலாம் இல்லை. உங்களுக்கான தேவை இது, உங்களுக்கு பிடிச்சது இது. ஏன்னா ஒரு மனுஷன் அதிக நேரம் இருக்கிறது அவனோட ப்ரொஃபஷனில் தான், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட. ஸோ அது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும், அது பிடிச்ச மாதிரி அமைச்சிக்கோங்க, அதுதான் உங்களுக்கான வாழ்க்கை. இது அட்வைஸாக இருந்தால் அப்படியே மறந்துடுங்க. என்ன இப்போ சொல்லுங்கள் அண்ணா, சரி இவெல்லாம் பேசுனேன் ஏதாவது மண்டியில் ஏறிச்சா அண்ணா? ஆ கூட ஹாப்பியா? ஐயோ ஐயோ, நீங்கள் தட்டு ஒவ்வொரு தட்டுக்கும் அர்த்தம் எழுதுறேன் அண்ணா, சத்தியமாக சொல்கிறேன். யாரா ஒருத்தர் பேசு, இதான் ஒருத்தரா? எப்பவுமே எப்படி அந்த மூட்ல இருக்கீங்க அப்படியே? ஃப்ரெண்டு, லவ் மேட்ரு ஃபீல் ஆயிட்டாப்ல, ஒரு ஆஃப் சாஃப்டா குளாயிடாப்ல, ஒரு ஆஃப் சொல்லு, அப்படியே சொல்லு, அப்படியே சொல்லுண்ணா. என்ன டபு உங்களை பார்த்தா பசங்க சொல்றாங்க பரவாயில்லையா? யார் அந்த பொண்ணு செம்மையா இருக்கு? அது கார்த்திகை மாசம், குமுறா வீட்டு வாசல், குமுறா வீட்டு வாசல் அக்கு அழகாக அடிக்கணுச்சு, பாவேசுமா நாசமா இருந்துச்சு. நான் நேரம் எங்கள் அம்மாண்டா போய், அம்மா அம்மா கும்புதா வீட்டு வாசல் அக்கெல்லாம் கும்பி ஏற்றுமா, நம்ம எப்படிமா கம்முனி தான் எங்கள் அம்மா உம்மினி இது. அப்புறம் நம்ம போய் அகம்பக்கம் வீட்டில் வளர்கலாம் கலெக்ட் பண்ணி வந்து வச்சேன், குமுறா ஹாப்பி ஆனாச்சு.
ஓய் இன்னா அது உள்ள நீங்க இதெல்லாம் ஒரு கூடுதலாக முட்டாள்தனும் ஒரு மோட்டுதனும் புத்தாள்தனும் ஆ ரோஸ் மில்கா ஏய் ரோஸ் மில்கே கும்பலா வீட்டில் காஃபி சுமாராக இருக்கும் நீ என்ன பண்ற அந்த முனகடிக்கு போயிட்டு சுமார் முஞ்சு குமாசன் அப்படி சொல்லிட்டு நம்ம அக்கௌண்ட்ல டீயை சாப்பிட்டு அப்படியே நம்ம அக்கௌண்ட் சென்ட் பண்ணி கிளம்பி போயினே இருக்கிறேன்னா நான் ஆயா சும்மா சும்மா கொச்சிக்கிறா ஐயா கொஞ்சம் இருங்க அண்ணாச்சி சொல்கிறேன் அது அந்த வேலை தப்புன்னு சொல்ல முடியாது கொஞ்சம் ஃபீல் பண்ணணா இருடா எனக்கே வெக்கமாகுது நீங்கள் கைத்தட்ட பார்த்தா கால்லாம் கோல்லாம் போடுறேன் வந்து பாருங்கண்ணா அவ்வளோ பிடிதா நாச்சு கிரீட்லாண்டோ நீ தானே அச்ச பால் மேலே போச்சு கேட்ச் பிடிக்கலாம் பின்னாடியே போன விட்டனா கால் ஸ்லிப்பாய் கீழே விட்டனா ஓகே 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 இங்கே அடிபட்டிருக்கோம் இங்கேதான் மெடில் ஆப்ளங்கிட்டா இருக்கு இங்கே அடிபட்டா ஷாக்கில் டெம்பரரி மெம்பர்லாம் சார் அதுவும் பிரச்சனை இல்லைடா கொஞ்ச நாள் அடுமடியாக அதுவே சரியாயிடும் ஓகே இன்னொரு டயலாக் சொல்கிறேன் பாலகுமாரில் வரலான்னு நினைக்கிறேன் அது ஆக்சுவலாக படத்தில் அதை கட் பண்ணிட்டோம் நாங்கள் அந்த ஆ உன் மன தைரியத்தை நான் பாராட்டேன்டா என் குரலையும் பாரசில் கேட்குற பார்த்தியா நான் வீட்டில் பாடினா என் குழந்தைங்க கடுபாடும் தூங்குறதுக்கு தான் பாடுவேன் என் பொண்ணு அப்போ பாடாதப்பான்னு சொல்லுவேன் பொண்ணு சூப்பஜி 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 அவன் யாருன்னே தெரில அவனு ஏன் ஃபீலிங் புரியுது கூட சுற்றுறவோட தெரில கிடப்பே ஒரு டாலாக வரேன் எங்கள் அப்பா வந்து இந்த மாதிரி கார்த்திகை மாதம் தம் வச்சுருப்பாப்புல அப்போ வந்து பேசுவோம் ஒரு டாலாக கட் பண்ணிட்டாங்க நான் உன்னை அப்பனா பார்க்குற எனக்கே எவ்வளோ கஷ்டமாகுது உன்னை பிள்ளைய பார்த்த உங்கள் அப்பனுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துருவோம் இன்னொரு அந்த காகாவுக்கு சோறு வச்சுது நல்லா கேளுங்கண்ணாச்சு காகாவுக்கு சோறு வச்சேன் நான் சோறு உப்பே இல்லை மனுஷன் தின்னுவனா அதை நான் தின்னேன் அணி நம்ம வீட்டில் நான் வெஜ்ஜு காகெல்லாம் கொடுப்பா நம்ம வீட்டில் சிட்டிங்க இவர் வந்து வாவானே வந்துருமா காகா சாப்பிட்றதா குமுதா சாப்பிடும் சொன்னாங்க குமுதா சாப்பிட்ற ஹெல்பிங் பண்ண குமுதா ஹாப்பி அண்ணாச்சு அண்ணாச்சு நம்ம லவ்ல சிக்னல் லவ் இல்லை நம்ம டவர் ஸ்ட்ராங்கே மேட்ரு ஃபிக்ஸ்டு ஓகேவா இதுக்கு மேலே பேசினா போயிருக்கீங்களா பஸ்ல இருப்பீங்க நினைக்கிறீங்க இல்லை நம்மா டான்ஸா என்ன சொன்னீங்க ஏ பச்சை சட்ட என்ன சொன்ன என்னமா சொன்னீங்க ஆ சூப்பர்ஜி தேங்க்யூ பட் கடைசியாக சொல்லிக்கிறேன் ஜாலியாக இருங்க என்ஜாய் பண்ணுங்க ப்ளீஸ் அதே சமயத்தில் பார்த்துங்க என்ன இதுக்கு மேலே என்ன சொல்கிறீங்க இது பார்த்துங்க ஓகே ஆல் தி பெஸ்ட் கைஸ் உங்கள் காலேஜ் சூப்பராக இருந்தது நல்லா இருக்கும் போல உங்கள் சேர்மன் சூப்பர் எனக்கு காலேஜ் இவ்வளோ நீட்டாக சுத்தமாக சூப்பராக இருந்தது பசங்க இவ்வளோ சின்ன பசங்க இருக்கீங்க எங்கேயுமே ஒரு துளி அழுக்க ஒரு குப்பை அப்படி எதுவுமே இல்லை ரொம்ப அழகாக இருக்குது அந்த உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி நன்றி